Valium Stores 4th floor RD offer line irukna cotton pant and jeans pant 1100 rupees ki 3 1000 rupees ki 3 shirt Valium Stores Usman Road T Nagar Chennai matrum Thoothukudi Hello Chennai Express viewers நித்யானந்தாவுக்கு செலை வடிவமைச்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் நடத்தின விஷயம் நம்ம ஊர்ல அரங்கேறி இருக்குன்னா அது உங்க யாராலையாவது நம்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா பாண்டிச்சேரி மாநிலம் குருமாம்பேட்டை அருகே உள்ள பெரம்பையில நித்யானந்தாவோட சீடரான பாலசுப்ரமணியம் என்பவர் மலேசியா முருகன் கோயில் போலவே இங்க ஒரு கோயிலை கட்டி வந்திருக்காரு. அந்த கோயில்ல 27 அடிக்கு முருகர் சிலையும் பிரம்மாண்டமா கட்டியிருந்திருக்காரு. அந்த கோயிலுக்கு ஸ்ரீ பத்துமலை முருகர் ஆலயம்னும் பேரிட்டிருக்காங்க. பேரிட்டு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. இதை விட இதில் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோயிலோட நுழைவு வாயில 18 அடி உயரத்துக்கு நித்யானந்தாவோட உருவம் கொண்ட பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. அந்த சிலையை பார்த்த காவல்துறையினரும் அந்த பகுதி மக்களும் அதிர்ச்சியிலே ஆழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே நித்யானந்தா சிவன் போல வேடமிட்டு கையில சூலாயுதத்தோட தோன்றின காட்சி அந்த சிலையில அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த சிவசாரிகளிடம் கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது சிவனோட மறு உருவமான காலபைரவர். ஸ்தாபிச்ச சிலை கொஞ்சம் ஸ்தாபிச்ச சிலை சரியா முறைப்படி வடிவமைக்காததுனால இப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கோயிலோட நிர்வாகியான பாலசுப்ரமணியனோட அறைக்கு போய் பார்த்த பொழுது அந்த அறை முழுவதுமே நித்யானந்தாவுடைய புகைப்படமும் அவர் பாலசுப்ரமணியத்துக்கு ஆசி வழங்குவது போலான புகைப்படம், அது மட்டும் இல்லாம நித்யானந்தாவோட ஓவியங்களும் தீட்டப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது காலபைரவரோட சிலைன்னு யாராலையுமே நம்ப முடியாது, எங்களாலையும் நம்ப முடியல. இந்த சூழ்நிலையில பாதுகாப்பு பணிக்கு வந்த காவல்துறையினரும் நித்யானந்த சிலையை ஆச்சரியத்துடனே பார்த்திருக்காங்க. அந்த பகுதி பொதுமக்களும் பக்தர்களும் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று புகைப்படமும் எடுத்துட்டு போயிருக்காங்க. முருகர் கோயிலை கட்டி அங்க 18 அடியில நித்யானந்தாவோட சிலையை நிறுவி அதுக்கு கும்பாபிஷேகமும் நடத்தின நிகழ்வு அந்த பகுதி ஃபுல்லாமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நித்யானந்தாவோட சிலையை வடிச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.